சங்கீதம் 33 1 நீதிமான்களே கர்த்தருக்குள் களிப்பீர்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நீதிமான்களுக்கு செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு தானே சொன்னார் கர்த்தர். இதனால இன்னைக்கு பாரு, இன்னைக்கு அதே தான், அடுத்த அதிகாரத்திலையும் அதே தான் ஆரம்பிக்குது. நீதிமான்களே கர்த்தருக்குள் களிப்பீர்கள், மகிழ்ந்து களிப்பூருங்கள் இருக்கு, இதுல களிப்பூருங்கள் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல வந்து செம்மையான இறுதியம் உள்ளவர்கள் நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழுக்கமிடுங்கள் இருக்குல்ல, இதுல நிறையமா இருக்கு. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகவல் இருக்கு. அப்ப நீதிமான்களுக்கும் செம்மையான இறுதியம் உள்ளவர்களுக்கும் கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அப்படின்றது நல்லா தெரியும். யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம்? நீதிமான்களுக்கும் செம்மையான இறுதியம் உள்ளவர்களுக்கும் கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கோங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. கர்த்தர் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் தான் ஆசைப்படுறாரு. ஒருவர் கொஞ்சம் பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒருத்தர் மட்டும் நரகத்துக்கு போகிறது அப்படின்றதெல்லாம் கர்த்தர் பிடிக்காது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும் தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறார் பைபிளில். அதனால் யாரோ ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் கர்த்தருக்குள்ளே வரலன்னா, இல்லை கர்த்தர்கிட்ட உண்மையாக இல்லைன்னா, நீச்சி போன்னு விட்டுருவார் மட்டும் நினைக்காதீங்க. யாரையும் விட மாட்டார், யாரையுமே விட மாட்டார். உனக்கு 3 பிள்ளைங்க இருந்து 2 பிள்ளைங்கள பரலோகத்துக்கு போட்டோம், 1 பிள்ளை நரகத்துக்கு போட்டோம்னு கர்த்தர் சொன்னேன். ஏன்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப பாவம் செய்யுது, ஆனால் நரகத்துக்கு போட்டோம் அப்படின்னு கர்த்தர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னா, நீ வந்து சரி ஆண்டவரே என் பிள்ளை வேணா நரகத்துக்கு போட்டோம் அப்படின்னு விட்டுருவியா? ஏன்னா அது பாவம் செய்யுது அப்படின்னு விட்டுருக்கேன். நீ ஆண்டவரே அந்த பிள்ளையினுடைய கையை காலாக அது உடங்கும் ஆண்டவரே, பரவாயில்ல, நொண்டியாவது பரலோகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. வசனம் அப்படி தான் சொல்லுது, நரகத்துக்கு மட்டும் என் பிள்ளை போயிடக்கூடாது அப்படின்னு தாய் சொல்வாள சொல்ல மாட்டாளா? நீ சொல்லியா சொல்ல மாட்டியா? நீ அப்படி தானே சொல்லுவ? நானும் அப்படி தான் சொல்கிறேன். உங்கள் கைகால உடைச்சாலும் பரவாயில்ல, உங்கள் ரெண்டு கண்ணையும் கர்த்தர் குருடாக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் நரகத்துக்கு மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா அது பயங்கரமான இடம். சின்ன பாவம் தானே அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான், போக 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 அந்த பாவத்திலே ஊறி 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 பெரிய பாவமாக மாறும், அப்புறம் துணிகரமான பாவமாக மாறும். யார் என்ன சொன்னாலும் டோன்ட் கேர்ப்பா அப்படின்னு எல்லார் முன்னாலேயும் பாவம் செய்வாங்க. அப்புறம் அது என்னன்னா சின்ன பாவத்தில் தான் ஆரம்பிச்சு. அதனால தான் கர்த்தர் வந்து ஆரம்பத்திலேயே கர்த்தர் வந்து எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறாரு, நல்ல வழியில் திருத்தறதுக்கு முடிச்சுக்கிறாரு. கர்த்தருடைய கிருபை உங்களை எல்லாருக்கும் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உபயோகப்படுத்தலைன்னா கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். கர்த்தர் போனால் போதே நீ நரகத்துக்கு போன விட்டுற மாட்டார் உங்களை.